வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தினமொரு வேதாத்திரியம், ஞான கவி மற்றும் தெளிவுரை. மேல் தோற்றத்தால் ஏமாறாதீர். எத்தனையோ சூழ்நிலையின் நிபந்தத்தால் இரண்டு மனைவி கொண்டோர் பல பேர் உண்டு. பத்து குடும்பம் தேர்ந்து வாழ்க்கை ஆய்ந்தால் பல விதத்தும் அவர்கள் படும் வாடு காண்பீர். சொத்தை பல உள்ளிருக்கும், வெளி தோற்றத்தில் சுகமே. கற்பனை செய்து ஏமாறாதீர். ஒத்து வந்தால் மூவர் உள்ளம் வாழ்நாள் எல்லாம். உலக அதிசயங்களில் அதுவும் ஒன்றாம் என்று அருள்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய மனதிலே உதித்த ஞான கவி. இந்த ஞான கவியை அருள்தந்தை மனதிலே உதித்த ஞான கவியினுடைய தெளிவுரை. பலவிதமான சூழ்நிலைகளின் கட்டாயத்தால் உலகில் இரு மனைவியரை மணந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பலர் உள்ளனர். அப்படி இரு மனைவியர் வாழும் பத்து குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களது வாழ்க்கையை ஆய்ந்து பார்ப்போமானால் பல வகையிலும் அவர்கள் படும் பாட்டை தொல்லைகளை காண்பீர். வெளி தோற்றத்திற்கு அக்குடும்பம் சுகமாயிருப்பது போல் தோன்றும். கெட்டுப்போன சொத்தைகள் பலவும் உள்ளிருக்கும். வெளி தோற்றத்தில் மயங்கி கற்பனை செய்து ஏமாற்றம் அடையாதீர்கள். கணவன் இரு மனைவியர் ஆகிய மூவரின் உள்ளமும் இணக்கத்தோடு இருக்குமானால் அதுவும் உலக அதிசயங்களில் ஒன்றாகும். என்ன ஒரு அற்புதமான கருத்து பாருங்க. அருள்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய மனதிலே தோன்றிய இந்த கவியினுடைய தெளிவுரை எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. அருள்தந்தை இந்த நூற்றாண்டு கண்ட அற்புதமான மகான். தான் வாழ்ந்த அந்த இரு மனைவியர்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு ஒரு சமூகத்திற்கு ஒத்தும் உதவியும் வாய்ந்து எந்த பிணக்குமே இல்லாமல் உலக அதிசயங்களில் ஒன்றாகும் என்ற நெறியோடு வாழ்ந்து ஞானத்தை கொடுத்திருக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்ட, மனம் கொண்ட ஒரு மகானை நாம் எல்லாம் குருவாக பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஞான குருவுக்கு நாம் எல்லாம் ஞான குழந்தைகளாக நம்மளை மாற்றி அற்புதமான பயிற்சி முறைகளை சொல்லி கொடுத்து வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம தயார்படுத்தி அதை தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு நம்ம செய்கின்ற போது வாழ்க்கையிலே எல்லா வளங்களும் பெற முடியும். பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முறைகளை கட்டமைத்து கொடுத்தவர் நம்மளுடைய அருள்தந்தை. அருள்தந்தையினுடைய பயிற்சிகளை தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு செய்து வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக நாம் வாழ்வோமாக. வாழ்க வளமுடன். கருப்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம். உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.